تخيلوا فانس நாலு கோட்டு ஒரு கோட்டர் 280 நாலு கோட்டர் 200 நாலு கோட்டர் 280 அப்படியா எந்த பாக்குறா சொல்லுது எங்க டாஸ்மா இருக்கீங்க அது என்ன கதை சொல்றேன் கேளுங்க முதல்ல ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் கடையில ரெண்டு பேரும் முதல்ல ஒரு ஆள்கிட்ட சரக்கு வாங்கினேன் ரெண்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் பணமே எடுத்தேன் அவரு போய் கணக்கெடுத்து போய் பாட்டாரு பணத்தை கொடுத்துட்டு பணம் கொடுத்தேன் அவன் என்ன வேணும்னு கேட்டான் நான் யோசிச்சேன் ரெண்டு வாங்கிட்டுமே இது வாங்கலாம் வேணாமனு ரெண்டு பிளாக் பேர்லாம் கட்டினேன் அதையும் கையில கொடுத்து பணத்தையும் வாங்கிட்டேன் ரெண்டும் ரெண்டும் கையில கொடுத்துட்டேன் ஆகும் போது நாளாச்சு குடுக்கலாம் வேணும்னு யோசிச்சு வேண்டா கிடைச்சது லக்கு அதனால கிடைச்சது லக்குன்னு வாங்கிட்டு அப்படி வண்டியில் வந்துட்டேன் நானும் இன்னும் பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் எடுக்கல சரி இங்கே கிரௌண்டுக்கு பொள்ளாச்சி கிரௌண்டுக்கு வந்து பார்க்குறேன் பார்த்தீங்கன்னா எட்டு போட்டு பழகிக்கிறேன் நான் வண்டி பழகான்னு பார்த்தேன் நான் மட்டும் பழகலைங்க பாரு இந்த மூஞ்சி தான் லைசன்ஸ் எடுக்கலன்னு இல்லைங்க போச்சு டாக் பண்ணுறேன் அப்படியே எட்டு போட்டு பழகிட்டு எட்டு போட்டு பழகிறேன் நீ எட்டு ஒண்ணா மைக்கில காலத்திலேயே மேல போட்டு தூக்கிறாதீங்க ஓ ஓய் ஓய் வண்டி என்னது தெரியா ஒன் சைடா வேற இழுக்குது கால் ஒண்ணியாச்சு கால் உணக்கூடாது கால் உணவு எட்டு போறேன் அப்புறம் எட்டு போறது எதுக்கு அப்புறம் லைசன்ஸ் கிடைக்கும் எட்டு கரெக்டா போட்டுச்சு வரீங்க போது வண்டி பைக் திரும்ப மாட்டேங்குது குட்டி தலை போட்டு வரா திரும்ப பாதியா எங்க போது வண்டி திரும்ப மாட்டேங்குது நான் என்ன சொன்னேன் வண்டி திரும்ப மாட்டேன்னு நான் சொன்னாச்சு அது பெருசா இருக்கு பாருங்க சரியா தீவிரவாதி ஒருத்தர் வர்றாரு இவர் புடிச்சு ஜெயிலு போடுங்க முதல்ல பயங்கரமான தீவிரவாதி அடுத்து தீவிரவாதி புடிச்சு ஜெயிலு போடுங்க ஃபர்ஸ்ட் புடிச்சு ஜெயிலு போடுங்க சார் சார் ஜெயிலு போடுங்க மட்டும் அந்த வட்டத்துக்குள்ளதான் போடணும் கால் ஊனி வச்சு கால் ஊனி வச்சு செல்ல 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 முதல்ல ஏய் ஏய் வண்டி என்னது வண்டி என்னது வேணா பொண்ணா கேளா
புகை வருதுன்னா கம்முன்னா இறக்குறது போயிரு போகுது. நீ வேற ஏற்கனவே நூல் அடிச்சுட்டு இருக்கு பாரு சாமி. பெருசு தெரியுமா நீ கேட்டவன எப்படி இருக்கு புதுசா போட்டுக்கிறீங்க என் கூட்ட அந்த கடை நல்லா மயிறு மாதிரி இருந்துச்சு. பூரா பத்து அசி போட்டு உங்களுக்கு திங்கவே முடிய மாட்டேங்குது. இவர் கூட்டுக்காக குறு கூட்டு கடை போயிடலாம். இன்னொரு 50 ரூபா போனாலும் மயிறு போயிடலாம். அவர் அவரு அவரு சாப்பிடாம கூட வச்சிட்டாரு. ஏன்னா சாப்பிட்டீங்க நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டீங்க நல்லா இருந்துச்சா? நோ நோம்பி நான் நாம என்ன பண்றது சாப்பிடலாம். சரி ஆசையா சாப்பிடலான்னு வந்ததுங்க. நாங்களும் அப்படிதான் வந்தாங்க. வந்த பூரா பத்து அரிசி போட்டு பொங்கி வச்சுக்கிறாங்க. ஆமாங்க ஆமா அந்த இடத்துல அந்த மந்த் கட்டு திரும்பி அதே ஹோட்டல் நான் சொன்னேன். அங்க போய் நான் சொன்னேன். அதைத்தான் அவரும் சொல்றாரு. சேருங்க போலாம். தேங்க்ஸ்ண்ணா. அட உள்ள இருக்கிற அப்படியே சரி வேண்டா விடுங்க. பணம் வேணும் கொடுக்குறேன். கரை கடிக்க வேணாம். அடிக்க மாட்டீங்களா? 10 ரூபா கொடுத்துடணும். சாப்பிட கொடுத்துடலாம். 10 ரூபா கொடுத்து என்ன பண்றது? என்கிட்ட இருந்தா பத்து ரூபா சில்லறை சில்லறை கொடுங்க. 50 ரூபா கொடுங்க. அதை கொடுங்க. பிரியாணி பாஸ்போர்ட் எல்லா ஹோட்டலும் இருக்கு. காசு மட்டும் ஓபன் இருக்கு. உண்மையா பாத்தீங்க அதான் பிரச்சனை. இல்லைன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. ஐயா நீ பார்த்தாலே கொடுக்க மாட்டாங்க. டே வெளியே போட. ஐயோ பட்டில் போடுங்க. பேர் போயிடும் நானும் போயிடுவோன்னு இப்படி நின்று பாருங்க. என் மேலே போகிறாங்க. இதில் அனுப்பிச்சு விடுங்க. அப்பாடா உள்ள போய் கத்திக்கல. பார்த்தா போடு என்ன மாதிரி
நம்ம அளப்பில் இல்லாம இருக்கிறதுனா ஏதோ ஒண்ணு பண்ணணும். 10 ரூபா கம்மியான டிக்கெட் கொடுக்க மாட்டேங்கிற, 10 நிமிஷம் லேட்டா போடுற. சாவி இங்க வண்டி சாவி, வண்டி சாவி, வண்டி சாவி. ஏன் மைக்கில கொடுக்கறா கொடுக்கல அங்க கேட்டிருக்கோம்ல, சொல்லிக்கோமல்ல. நான் காண உள்ள போய் தேடிட்டு இருக்கிறோம். எனக்கு எப்படி தெரியும் போன மப்பு இருக்கிறது வச்சியா? வண்டி சாவி கொடுத்தனா கொடுத்து ஒவ்வொருத்தரும் ஒரு பொருள் வச்சியா? சரி சந்தோஷம். பொள்ளாச்சி அரிசி கிடைக்குது, சென்னையே வச்சு கிடைச்சாமா? அதே அதை விட மோசமா இங்க பொள்ளாச்சி அரிசி இன்னும் இன்னும் சொல்றாங்க. இந்த லட்சணத்துல இப்பவே பாத்தீங்கன்னா தரப்பா போட்டு பத்திர பத்திரிக்கை பிரிஞ்சிட்டாங்க. இந்த லட்சணத்தை இவங்க என்ன சொல்றாங்க, 3-4 பேருமே கோவா போலாமா? ஆளுக்கு ஒரு 10,000 செலவாகி, 10,000 செலவு பண்ணிக்கலாம், கார் புக்கிங் பண்ணிக்கலாம், கார் கார் சொந்தக்கார இருக்கு எல்லாம் எடுத்துக்கலாம். இல்ல கோவா போய்க்கோ அப்படின்னு பிளான் பண்றாங்க. இத்தனை மப்பிளையுமே இத்தனை இத்தனை சேட்டை பண்ணிருமே. கோவா போறது போறது அப்படியே போய் கிழிச்சுட்டாலும் நீங்க என்ன இல்லையா? இங்கேயே ஆயிட்டாங்க.